டோக்கன் நம்பர் 110. சொல்லு ஜி, நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்கள் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளோ ஏஞ்சி எங்கள் ஊரில் வெள்ளம் வந்திருந்தப்போ கூட அந்த நிவாரணம். நீ தானே டோக்கன் நம்பர் 110? கவுண்டர் நம்பர் 4 போ. டோக்கன் நம்பர் 110. இவர்கள் சுடும் வடையை இனியும் நம்ப வேண்டாம். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். காவிகளுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பான கவனிப்பு தமிழ்நாட்டில் கிடைக்குது. பேசுகிற எல்லாமே அரைங்குறைமா பேசி அப்பு வாங்குறதே இந்த கும்பலுடைய வழக்கமா போச்சு. அதுலயும் நாலாம் பயங்கரமான ஆளு, சும்மா டெரர் சிங்கம்னா அதை அதையே பேசிக்கிற அண்ணாமலையுடைய டார்ச்சர் இன்னொரு பக்கம். இந்த அண்ணாமலைக்கே டார்ச்சர் கொடுத்த ஒரு தொழிலாளி இருக்கிறாரு. பல்லடத்துல பேச போக ஒரு தொழிலாளர் அண்ணன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அண்ணாமலை திணற ரொம்ப சிரிப்பா போச்சான். வேற வழி இல்லாம காவிங்க தள்ளிட்டு போயிருக்காங்க அந்த ஆள. இன்னொரு பக்கம் அந்த பக்கம் வாங்க, அமைச்சர் ராஜ்நாத் சிங். யாருன்னு கேக்குறீங்களா? அந்த ரஃபேல் விமானத்துக்கு அடியில டயருக்கு அடியில எலுமிச்சம்பளம் வச்சு உலகத்தையே வியக்க வச்சாரு அந்த ஞானி தான் ராஜ்நாத் சிங். நேத்து தான் நட்டா வாங்கிட்டு போனாரு, அதாங்க தமிழ்நாட்டுக்கிட்ட மரியாதைய. இன்னைக்கு இவர் வாங்கி கட்டியிருக்காரு என்ன, அதே மரியாதைய, அதே காலிச்சேர, அதே அசிங்கத்தை, அதே அவமானத்தை. வெக்கமே படாதுங்க போல இருக்கு இந்த காவி கும்பலு. ராஜ்நாத் சிங் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்காரு, ஒரு வயல் இல்ல கூட நிக்கல, தெரிஞ்சு ஓடி இருக்கிறாங்க மக்கள். ஏ கிளம்பியா, காசு முடியறாங்க, கிளம்புறோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்து பர்மனன்ட் ஃபண்ட்னு ஒரு நிறுவனம் இருக்கு, 150 வருஷம் ஆச்சு அந்த நிறுவனம். அந்த நிறுவனத்துல காவி சங்கி தலைவரா பொறுப்பேத்த உடனே 500 கோடிய ஆட்டையை போட்டுருச்சு. இன்னைக்கு மயிலாப்பூரே கதி கலங்கி கிடக்கு. மொத்த வாடிக்கையாளர்களும் அந்த நிறுவனத்தை முற்றுகையிட்டா உள்ள போய் பார்த்தா 500 கோடிய ஆட்டைய போட்டது பிஜேபியினுடைய சிவகங்கை வேட்பாளராக இருந்த தேவநாதன். ஐயோ, திருட்டு கும்பலுங்க. ஆக தமிழ்நாட்டுக்குள்ள காவிகளை சம்பவம் செஞ்சது தொடர்கதையா இருக்குங்க. நேத்து நேரம் நட்டா வந்தார். அவர் இருந்த இடத்துல ஒரு சேர் கூட ஆள் இல்ல, காலி சேரை பார்த்து கதறிட்டு போனாரு. கதறிட்டு போனதுல அப்படியே கடுப்பாயும் போனாரு. என்னடா இது, இந்த தமிழ்நாட்டுல எப்பவுமே மக்கள் திருந்த மாட்டாங்களா, நம்ம பக்கம் வரமாட்டாங்களா, 1000 கோயில்கள் இருக்கிற ஊருக்குள்ள ஒரு பைய நம்ம கண்டுக்கிற மாட்டாங்களே, நாமளும் எத்தனையோ ஐட்டம் ஐட்டமா எடுத்து விட்டுட்டு இருக்கோம், ஒன்னையும் நம்ப மாட்டாங்களேன்னு கதறிட்டு போனாரு. அந்த பட்டியல்ல இன்னைக்கு ராஜ்நாத் சிங் சேர்ந்திருக்காரு. ராஜ்நாத் சிங் வந்து பெரிய மந்திரியா இருக்கலாம், காவிகளுக்கு பெரிய அப்பாட்டக்கரா இருக்கலாம், தமிழ்நாட்டுல சப்பையாத்தான் காவிகளை பார்ப்போம், அந்த மாதிரிதான் இவரையும் பார்த்திருக்காங்க. நேத்து நாமக்கல்ல பிரச்சாரம் பண்ணும்போது தேர்தல்ல நிக்கிற வேட்பாளர் பேரவே உளறி தள்ளி இருக்கிறாரு ராஜ்நாத் சிங். கே பி ராமலிங்கம்ன்ற பேரை வேற ஒரு பேரை சொல்லி அப்புறம் பக்கத்துல இருக்க திருத்தின பிறகு கே பி ராமலிங்கம் அப்படின்னு அடிச்சு விட்டுருக்காரு. அவர் தான் இன்னைக்கு திருவாரூர் பக்கம் போயிருந்திருக்காரு. திருவாரூர் தஞ்சை டெல்டா பகுதி, திருவாரூர்ல இருந்து இந்த பகுதி முழுக்க கம்யூனிஸ்டுகளும் கருப்பு சட்டைக்காரர்களும் நிகழ்ந்திருக்கிற பகுதி. இன்றைக்கு வரை வீட்டுக்கு ஒருத்தர் கம்யூனிஸ்டாவோ அல்லது பெரியாரிஸ்டாவோ இருப்பாங்க. அந்த இடத்துல போய் இவங்க ஏதாவது சரக்கு வித்துட்டு வந்துடலாம்னா நடக்குமா? அங்க போயிருக்காரு ராஜ்நாத் சிங். பரப்புரை பிரச்சாரம் செய்து அந்த பகுதியில் இருக்கிற வேட்பாளர்களுக்காக ஓட்டு கேட்டு போயிருக்கிறாரு. கடைசியில என்ன ஆகி போச்சுன்னா, அவர் மட்டும்தான் உட்காந்து கதறிட்டு கிடந்திருக்காரு. வழக்கம் போல மக்கள் அவரை கண்டுக்காம கிளம்பிட்டாங்க. அப்புறம் என்ன, வழக்கம் போல பிரச்சாரத்துல ஒண்ணு இல்லாம போச்சு. அங்க போய் என்ன கதறிருக்காரு பாருங்கள், சனாதனத்திற்கு எதிராக இந்த முதல்வரனுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் பேசுறார், இந்து மதத்தை அழிப்போம் என்கிறார். ஏ நிறுத்துங்கய்யா, இந்துக்களை அழிப்போம்னு அவர் பேசல, நீ தான் கதறிட்டு கிடக்குற. சனாதனத்தை அழிப்போம்னு நாங்க எப்பயுமே சொல்றோம். ஏன் தெரியுங்களா? ஒருத்தனை மேல கீழன்னு பிரிச்சு பாக்குறது சனாதனம். முடி வெட்டுறவனுடைய புள்ள முடிதா வெட்டணும், செருப்பு தைக்கிற வீட்டு புள்ள செருப்பு தான் தைக்கணும், அதே மாதிரி சாக்கடை அள்ளுறவன் புள்ள சாக்கடை தான் அள்ளணும், அப்புறம் இங்க விவசாயம் பண்றவன் புள்ள விவசாயம் தான் பார்க்கணும், மண்பானை செய்யறவங்க பிள்ளைங்க மண்பானை தான் செய்யணும், பூசாரித்தனம் கோயில்ல பூசாரித்தனம் பண்றவன் புள்ள பூசாரித்தனம் பண்ணணும், அவன் சாதிச்சத செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்றது பேர் சனாதனம். அதை நாங்க எதுக்கத்தான் செய்வோம்? ஏன் செருப்பு தைக்கிற தொழிலாளியினுடைய வீட்டுக்குள்ள கலெக்டரா வரக்கூடாதா? மண்பானம் செய்யறவருடைய வீட்டுக்குள்ள இந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த பிரதமரா வரக்கூடாதா?
முடிதிருத்தரோருடைய பிள்ளை இந்த நாட்டில் இந்த மாநிலத்தில் கலெக்டராக வரக்கூடாதா? யாருங்க சொன்னது? இதை நாங்கள் எதிர்க்கிறது காரணம் இதுதான். ஏற்றத்தாழ்வை போதித்து மக்களை மக்களுக்கு அடிமையாக்கி கேவலமாக சாதி சொல்லி இழிவுபடுத்தி ஓரம் கட்டுவதைத்தான் நாம் எதிர்க்கிறோம். ஆனால் இந்த கும்பல் தெளிவாக வந்து இந்துக்களை அழிப்போன்னு சொல்கிறாங்கன்னு ஊட்டுது. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ ஏமாளிகள் இல்லை. உங்கள் கூட நிற்கிற அல்லு சில்லு அறவேக்காடு பன்னாடைங்க ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க வேணால் அதை நம்புவாங்க, தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இப்படியாக ராஜ்நாத் சிங் கதறை கேட்க ஒரு நாளையும் இல்லாமல் போக வழக்கம் போல சம்பவம் செஞ்சு அனுப்பியிருக்கு திருவாரூர் இந்த காவி கும்பலை. இது ஒரு பக்கம் அண்ணாமலை தான் சொல்லுவாரு, நான்லாம் அடிச்சேன்னா பூமி நடுங்கி பொறி கலங்கும் அப்படின்னு அண்ணாமலை. ஆனா பாத்தீங்கன்னா அவர் அடிச்சு ஓட விட்டுருக்காரு ஒரு தொழிலாளி பல்லடம் பக்கத்துல, திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்துல போய் உருட்டி விட்டுருக்காரு வழக்கம் போல. நாலாம் பயங்கரன் வரலையா அது மாதிரியே உருட்டியிருக்காரு. 10 ஆண்டுகளில் மோடியினுடைய ஆட்சியில் இங்கே தொழிலாளர்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டார்கள் தெரியுமா? விசைத்தறி தொழிலாளர்கள்னு உருட்டியிருக்காரு. பற்று முடிச்சிட்டாரு ஜட்டைய ஒரு தொழிலாளி, அவர் விசைத்தறி தொழிலாளி. அவர் என்ன பேசுறாரு? சார், 10 வருஷமா உங்க ஆட்சியில தான் சார் நாங்கள் நடுத்தருவிலே நிற்கிறோம். உங்க ஆட்சி காலத்துல தான் நடுத்தருவில் நிற்கிறோம். நூல் விலை ஏறி போச்சு, தொழிலாளர்களுக்கு பஞ்சு கிடைக்கல, நூல் கிடைக்கல, இறக்குமதி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை, ஜிஎஸ்டிய போட்டு மொத்தமா முடிச்சு விட்டீங்க, ஆக மொத்தம் நாங்க நடுத்தருவில் கோமனத்தங்களா நிக்கிறோயா அப்படின்னு கேட்க, எப்போதுமே வீரவசனம் பேசிட்டு இருந்த அண்ணாமலைக்கு நடுங்கி போச்சு. கதறிட்டாப்புல அண்ணாமலை, எப்படியாவது நாங்க இந்த ஏரியாவில ஓட்ட வாங்கி அப்படியே வளைச்சிருவோம் அப்படின்னு வாயில வட சுடுற அண்ணாமலை பதுக்குன்னு போய் பாஞ்சு நிக்கிறாரு. ஒன்னும் செய்ய முடியாம வேற வழி இல்லாம நடுத்தருல நிப்பாட்டி இந்த தொழிலாளி கேட்டுட்டாரேன்னு கூச்சம் எடுத்து போய் இந்த தொழிலாளிய பத்திட்டு போறதுலயே இருந்தாங்க. அப்புறம் கொண்டு போய் தள்ளி விட்டுருக்கானுங்க, அடிக்கிறது கையோ வாங்கிருக்கானுங்க. ஒத்த தொழிலாளியா நின்னு உன் அதிகார திமிருக்கு எதிரா கேள்வி இயக்க முடிஞ்சிச்சுன்னா அதுதான் தமிழ்நாடு. புரியுதா? நீ ஆத்திர ஆத்தெல்லாம் உண்மை நம்பாத அரசியல் அறிவு பெற்றிருக்கிற சாமானியர்கள் இருக்கிற ஊர் தான் எங்க ஊரு. உன் பருப்பு இங்க வேகாது, அதை எடுத்துக்காட்டுற ஊர் தான் பல்லடம். உன்னை பல்ல உடச்சு அனுப்பியிருக்காங்க நம்ம அண்ணாமலைய. புரியுதா? சிங்கிளா போய் உன்னை கேள்வி கேட்டு ஓட விட முடியும்னா அரசியல் தெளிவுள்ள உழைக்கிற மக்கள் பாட்டாளி மக்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, இங்கே நீ எதை வேணாலும் வித்தரலான்னு நினைச்சா பாவப்பட வேண்டிய ஆளு நீ தான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திருட்டு பயலுக சார் அப்படின்னு அடிக்கடி நம்ம சொல்றது உண்டு. இந்து பெர்மனன்ட் ஃபண்டு அப்படின்னு 100 வருஷத்துக்கு மேல ஒரு நிறுவனம் இருக்கு. இது சீட்டு பிடிப்பாங்க, நகாடவு வைப்பாங்க, பேங்க் மாதிரி காசு போட்டு வைப்பாங்க, சிறுக சிறுக சேமிக்கிற பழக்கம்லாம் இந்த இடத்துல உண்டு. அந்த காலத்தில் நம்ம ஸ்கூல் போகும்போது இந்த கடைகளில் போய் கட்டத்தில் சேர்த்துக்கிட்டே இருப்போம் தெரியுமா, 1 நாளைக்கு 1 ரூபா 2 ரூபா அது மாதிரி சேமிக்கிற பழக்கத்தை உண்டாக்குற ஒரு நல்ல நிறுவனம். எனக்கு தெரிஞ்சு நான் எங்கள் பாட்டியோட எங்கள் அம்மத்தா கூட போயிருக்கேன் நானுங்க. அந்த நிறுவனத்தில் இன்றைக்கு மயிலாப்பூரில் மொத்தமாக முடிச்சு விட்டானுங்க. யார் யா முடிச்சானா, அந்த நிறுவனத்திற்கு இப்போ தலைவராக இருக்கிறவர் பிஜேபியினுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய கேண்டிடேட்டு, எம்பி கேண்டிடேட்டு தேவநாதன். அவர் தான் வின் டிவி நடத்துகிறவர். இந்த வின் டிவி நடத்துகிற தேவநாதன் வேட்பாளர் படிவத்தில் தன்னுடைய சொத்தா சொல்லியிருக்கிறது 206 கோடி ரூபா தன்னுடைய சொத்தா சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் அவர் தான் 2வது பெரிய பணக்காரரா வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறவர். 206 கோடி ரூபா சொத்து சொல்லியிருக்கிறார். இவர் தலைமையில் இருக்கிற அந்த நிறுவனத்தில் இந்து பெர்மனன்ட் ஃபண்டில் 525 கோடிங்க காணாம், எங்கங்க போச்சு தெரியலங்க. ஆனால் இவர் 206 கோடி ரூபா சொத்து வச்சிருப்பாரு. ஆனால் இவர் தலைவராக இருக்கிற ஃபண்டில் நிறுவனத்தில் 500 கோடி காணாமல் போகும். 525 கோடி எவ்வளவு தென்னாவட்டு பாருங்க. இந்த காவி கும்பல் எங்க போனாலும் களவாணி கும்பலா தான் இருக்கும் போல இருக்கு. இவர் போய் எடுத்து இவர் மேல வந்து பொருளாதார குற்றம் இருக்கு, இவர் மேல வந்து மக்கள் சந்தேகப்படுறாங்க, இவர் தான் எடுத்திருக்க முடியும், இவர் தான் தலைவரா இருந்தாருன்னு. அந்த சூழ்நிலையில இன்னைக்கு மக்கள் அந்த நிறுவனத்தை முற்றுகையிட்டுட்டாங்க. அதுல ரொம்ப காலமா நீண்ட காலமா வைப்பு நிதி வச்சிருந்தவங்க எல்லாம் மொத்தமா கேக்குறாங்க, ஏய் என் வைப்பு நிதியை குடியா, என் ஜீட்டு முடிஞ்சிருச்சு குடியா, நான் சேர்ந்த பணத்தை குடியான்னு போய் நிக்கிறாங்க, மொத்தமா நிக்கிறாங்க, காசே இல்ல. 525 கோடி ரூபாய காணாம ஆயிருக்காங்க. கமுக்கமா போய் வெக்கமே இல்லாம வேட்பாளரா நிக்குது இந்த பீஸ். இத காங்கிரஸ் கட்சி வெளியே கொண்டு வந்துருக்குங்க. இன்னைக்கு மக்கள் பூரா போய் நின்று போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ
நேர்மையா அரசியல் பண்ண தெரியாது, ஒரு நிறுவனத்தை நேர்மையா வழிநடத்த தெரியாது. அரசியல்லையும் திருட்டுத்தனம், நிறுவனத்தை நடத்தினா திருட்டுத்தனம், அரசியல் கட்சியினுடைய வரலாற்றில் திருட்டுத்தனம், இப்படி வாழ்நாள் பூரா திருட்டுத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த காவி கும்பல். அது இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்து அசிங்கப்பட்டு நிற்கிறார்கள் காவிகள். அண்ணாமலைக்கு கட்டம் சரியில்லைங்க. ஏன், அவங்க தான் கட்டம் சரியில்லை கட்டம் சரியில்லைனு சொல்லுவாங்களா? நாங்களும் சொல்லுவோம், அண்ணாமலைக்கு கட்டம் சரியில்லை. ஏன்றீங்களா? செய்தியாளர்கள் பின்தொடர்ந்து போக இதே பல்லடத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்தியாளர்கிட்ட மல்லு கட்டி இருக்கிறாரு. நீங்கெல்லாம் வந்து என்னுடைய வாக்கி டக்கியை உடைச்சிட்டிங்க, கெட்ட வார்த்தையில திட்டிட்டீங்க அப்படின்னு. அண்ணாமலை பாவம், அவருக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கெட்ட வார்த்தையில திட்டிருக்காரு, தெரியாம கோடி பேர் திட்டிட்டு இருக்கிறானுங்க. தெரியாம மீன்ஸ் அவர் பார்க்காத போது அல்லது அவருக்கு அறியாத ஒரு இடத்துல 1000 பேர் 1000000 பேர் கோடி பேர் திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. காலையில எந்திரிச்சோன்னே இதுக்கு மூஞ்சியை பார்த்தோன்னே திட்ட ஆரம்பிக்கிறதா, படுக்க போக வரையும் திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்றது மிஸ்டர் அண்ணாமலை? கழிவு கழிவு ஊத்துற கூட்டம் இருக்கத்தான் செய்து தமிழ்நாட்டுக்குள்ள. அதுல இவர் ரொம்ப கோவப்பட்டு, எல்லாரும் என் பின்னாடியே வர்றீங்க, ஒரு வண்டிக்கு 6000 ரூபா கணக்கு சேர்ப்பாங்க, அப்ப உங்க வண்டி என் கணக்குல சேர்த்து 6000 ரூபா போட்டுருவாங்க, அது நான் தான் தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லணும், தேர்தல் ஆணையம் சொல்ற கணக்கை விட கூடிரும், நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? ஏங்க அந்த 20 கோடி ரூபா உங்க பேர்ல ஒரு இடத்துல கண்டுபிடிச்சாங்களே, 20 கோடி ரூபா பதுக்கி வச்ச பணம், அதை பத்தி எல்லாம் பேசல. அண்ணாமலைன்னா அவ்வளவு யோகியரா தேர்தல் கணக்கை கரெக்டாக செய்வதற்கு? அப்படின்னா உங்கள் தொகுதி கொடுத்த 100 கோடி ரூபா என்ன பண்ணீங்க? மேலிடத்துலேருந்து வந்த 100 கோடி என்ன பண்ணீங்க? ஆக திருட்டுத்தனத்தையே வெளியே தெரிகிற மாதிரி பக்காவா பந்தாவா நாங்கள்லாம் அப்பயே அப்படி அப்படின்னு சொல்கிற அரைவேக்காடு தான் அண்ணாமலை. கடைசியில் பத்திரிகையாளர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி விரட்டி அடிச்சிருக்கு இந்த பீஸு. அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, பத்திரிகையாளர்களுக்கு போய் உங்கள் முதலாளி சொன்னாருன்னு பின்னாடியே அழுகிறீங்களே, இந்த ஆளு தான் தொடர்ந்து பத்திரிகையாளரை அவமானப்படுத்துது. நீ 100 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் கையேந்திர வேணாம், யாருக்காவது ரோசம் வந்துச்சா? பத்திரிகையாளர்ல ப்ரெஸ்டியூட்னு சொன்னானுங்க இந்த கட்சிக்காரனுங்க. யாருக்காவது ரோசம் வந்துச்சா? உங்களை குரங்கு மாதிரி செய்தி சேகரிக்க பின்னாடி வராதுங்கன்னாரு. யாருக்காவது ரோசம் வந்துச்சா? இப்பையும் கழட்டிக்கிட்டு அடிச்சு அனுப்பியிருக்கிறாரு. இப்பயாவது ரோசப்படுவீங்களா? பிஜேபியோடைய உண்மையான முகத்தை வெளியே கொண்டு வருவீங்களா? இல்ல தொடச்சுப்பீங்களா? என்ன தானோ கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்வளவு கூட்டமா இருக்கு? அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்ல, பக்கத்துல கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம். என்ன கேஸ் வாங்க லோனா? ஆமா, வருஷத்துக்கு 6000 to 10000 ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது. தினசரி சம்பளம் வாங்குற நாம எல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு? இதை தெரிஞ்சுக்கிட்டுதான் இவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்காங்களா? என்னத்த சொல்லு, வா போவோம். கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களிங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.